புற்றுநோய் வந்தாலே மரணம் தான் தீர்வு என்ற கருத்து பரவலாக நிலவுகிறது. புற்றுநோயை சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் முழுமையாக குணமாவதுடன் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று பலர் நிரூபித்திருக்கிறார்கள். புற்றுநோயில் இருந்து மீண்ட பலர் ஒன்றிணைந்து ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோய் வென்றவர்கள் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அவர்களில் 70% நபர்களுக்கு குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் போதிய விழிப்புணர்வு இல்லாதது, ஆரம்ப கால அறிகுறிகளை அலட்சியம் செய்வது போன்ற காரணத்தால் பெரும்பாலானவர்கள் நோய் முற்றிய நிலைகளில்தான் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மக்களிடத்தில் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புற்றுநோய் தாக்கி குணமடைந்தவர்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 18 புற்றுநோய் வென்ற தினத்தை சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் கொண்டாடி வருகின்றனர். கேன்சர்னா எல்லாரும் பயப்படுறா, கேன்சர்னாக்கே குணப்படுத்த முடியாதுன்னு இல்ல, இது மாதிரி இருக்கிறது தப்பிதமான உணர்வு. நல்ல சரியான உணவு குணம்னா காமன் கேன்சர்ஸ், பொதுவாக உண்டாகிற கேன்சர்ஸ தடுக்க முடியும். ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். புற்றுநோய் தாக்கி அதற்கு முழுமையாக சிகிச்சை பெற்று தற்போது ஆரோக்கியமாக வாழும் பலரும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். முறையான சிகிச்சை மேற்கொண்டால் மற்றவர்களைப் போல இயல்பாக வாழ முடியும் என்று அதில் பங்கேற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். ஆக்சுவலா என்னோட கேன்சர் அஃபெக்டட் ஆனது பாத்தீங்கன்னா 1988 ஆனது. சோ என்னோட 7 வயசுல வந்தது. சோ இப்ப நான் குறைந்து குறைஞ்சபட்சம் ஒரு 28 வருஷம் கிராஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சர்ஜரி பிளஸ் கீமோதெரபி பண்ணதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் என்னோட ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். புற்றுநோய்க்கான காரணங்கள், அதை தடுக்கும் வழிமுறைகள், புற்றுநோய் தாக்கியவர்களுக்காக முடிகளை தானம் செய்ய விரும்பும் மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கு என பல்வேறு சிறப்பு அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டிருந்தன. புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக அனைத்து நவீன சிகிச்சை முறைகளும் நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. ஆனால் மக்களிடத்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என்றேதான் சொல்ல வேண்டும். புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை முழுமையாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஹேமா ராகேஷ்.